இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கூழமந்தல் என்னும் கிராமத்தில் உக்கல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா 1000 வருடங்களுக்கு மேலாக பழமை வாய்ந்த ஒரு கோவில் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக பராமரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு பழம்பெரும் கோவில். வணக்கம். இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆன்மீக குருவான ஈசான சிவபண்டிதரால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில். இந்த கிராமம் கனபை கொண்ட சோழீஸ்வரம் என்றும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட இந்த திருக்கோவில் 3 அடுக்கு விமான மண்டபம், அர்த்த மண்டபம், முக்கோண வடிவிலான மண்டபம் என்று 3 அடுக்கு மண்டபங்களை உள்ளடக்கிய ஒரு திருக்கோவில். சிற்பங்களை அலங்கரிக்கும் அனைத்து சிற்பங்களும் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலகட்டத்தில் கட்டப்பட்ட சிற்பங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிற்பங்கள் 1966 முதல் தொல்லியல் துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இடைப்பட்ட காலங்களில் இந்த சிற்பங்களும் சிலைகளும் கற்களும் நாளடைவில் ஒரு சில பாகங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த சிற்பங்களை புதுப்பிக்கும் விதமாக ஒரு சில பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மட்டும் தொல்லியல் துறையினர், அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட், புதுமையான கற்களை கொண்டு புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது இந்த கோவில். இந்த கோவில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பாறைகளும் கற்களும் கொண்டே கட்டப்பட்டிருக்கு. இந்த கற்கள் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஒலிகள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு நுண்ணிய தொழில்நுட்பம் மூலமாக பயன்படுத்தப்பட்டு தற்காலத்தில் முழுக்க முழுக்க இயந்திர தொழில்நுட்பமும் நவீன தொழில்நுட்பங்களையும் கொண்டு இப்பொழுது இருக்கும் பாறைகளை வடிவமைத்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது இந்த ராஜேந்திர சோழனின் கோவில்கள். இந்த கோவில்கள் 1000 ஆண்டு பழமையானது என்பதாலும் இந்த கோவிலின் சிறப்புமிக்க வரலாற்று சான்றுகளோ கல்வெட்டு பதிவுகளோ கிடைக்கப்பெறவில்லை. அதனால் ஒரு சில பதிவுகளை கொண்டே இந்த கோவிலை பராமரித்து கொண்டு வந்து பிற்காலத்தில் ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு சிறிய வரலாற்று சுவடுகளும் பொறிக்கப்பட்டு இந்த கோவிலை பராமரித்து வருகின்றனர். இப்போ நாம் இந்த கோவிலோட உட்புறம் மற்றும் வெளிப்புற பகுதிகள் மற்றும் சுற்றியுள்ள அமைப்புகளையும் நாம் இப்பொழுது பார்வையிடப் போகிறோம். இப்போ நாம் இந்த கேட்டோட என்ட்ரன்ஸ் பகுதியில் தான் இப்போ இருக்கோம்.